மாவில் வந்து முருங்கைக்கீரை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டது. ஆக்சுவலாக இங்கே வந்து முருங்கைக்கீரை அதிகமாக கிடைக்காததுனால அது அந்த மாதிரியே பண்ணி விற்கிறா ஆர்கானிக் ஷாப்பில். முருங்கைக்கீரை ட்ரைடு லீவ்ஸு அதை வாங்கிட்டு வந்து தோசை மாவில் போட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறினோடனே ஃப்ரெஷ் மாதிரி ஆகிடுறது. அதை வச்சு தோசை வாக்குறோம். இதே மாதிரி பாலக்கீரை தோசை வாத்துக்கலாம், அரைக்கீரை, வெந்தயம், இந்த மாதிரி வெந்தய இலை மாதிரி எது வேணால் வச்சு தோசை பண்ணலாம். க்ரீன் தோசாஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது டயபெட்டிஸ் இருக்கிறவா வந்து டெய்லியுமே முருங்கைக்கீரை சாப்பிட்ணும்னு சொல்கிறா. அது இந்த மெத்தடில் போகிறது அது முருங்கைக்கீரை அடையெல்லாம் பண்ணுவோம், அதுக்கு பருப்பெல்லாம் உரப்படணும். இது வந்து வெறும் தோசை மாவில் போட்டு பண்ணுறது தான் முருங்கை இலை தோசை. நல்லா வெந்துடும், அது ஏற்கனவே ட்ரைடாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடுது. உங்களுக்கு ஃப்ரெஷ் லீஃப் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரெஷ் லீஃப் கிடைக்காததுனால நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். முருங்கையில் ஃப்ரெஷ் லீஃபில் அடை பண்ணலாம், தோசை பண்ணலாம், வெறும் அரிசி இது பண்ணலாம். வெறும் அரிசியும் உளுந்தும் கொஞ்சம் வெந்தயம் நிறைய போட்டு ஊற போட்டு அதில் இதை போட்டு சேர்த்து அரைச்சி விடலாம், அரைச்சி தோசை வாக்கலாம். இந்த மாதிரி முருங்கையிலையே நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மிராக்கிள் ஆஃப் முருங்கான்னு போட்டிருக்கா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.